डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग इनकी 11th स्टैंडर्ड एकनॉमिक्स क्लास नाम पाकपर अब ला ऑफ डिमांड पी पाकपर अव विधि अब अभी पाकपर अव विधि की रेपर फर्स्ट नम्बर डिमांड अब अब डिमांड अभी डिमांड इज द एसेंशियल फॉर द क्रिएशन सर्वाइवल एंड प्रॉफिटेबल ऑफ द फर्म और निर्वनम उर्वावदर्कु नीडित्तिरुप्पदर्कु सर्वाइवल आवदर्कु लाभम पेरुवदर्कु अडिप्पडै एन्ना अप्पडिनु पाथीना अंगिरुंदु उत्पत्ति सेय्यक्कूडिय பொருளுக்கு ஏற்படக்கூடிய டிமாண்ட் தான். அதாவது பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு நிறுவனம் நிலைத்து இருக்கும், லாபம் அடைய செய்யும். நெக்ஸ்ட், டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் த டிசையர் டு பொசஸ் சம்திங் அண்ட் டு வில்லிங்னஸ் அண்ட் டு எபிலிட்டி டு பே எ சர்டைன் ப்ரைஸ் ஆஃப் த எ சர்டைன் ப்ரைஸ் இன் ஆர்டர் டு பொசஸ் இட். அதாவது இந்த டெஃபினேஷனை சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷனை சொல்கிறவர் ஹார்வி அப்படிங்கிறவர். அதாவது இந்த டெஃபினேஷனை சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் டிசையர் பேக்டு பை எனஃப் மணி டு பே ஃபார் த குட் டிமாண்டட். அதாவது தேவை என்பது பண்டத்தின் வாங்கும் திறனுடன் கூடிய விருப்பம். அதாவது பண்டத்திற்கான வாங்கும் திறன் இருக்கணும், அதை வாங்குவதற்கான விருப்பம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டானியர் அண்டு ஹேக். இவங்க ரெண்டு பேரும் விருப்பம் இருக்கணும், அதை வாங்குற அளவு மணி பேமெண்ட்டும் மணியும் அவங்கக்கிட்ட இருக்கணும். இதை எக்கனாமிக்ஸில் டிமாண்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. டிமாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய தேவை, பொருளுக்கான தேவை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் இந்த லெசன் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட். அதாவது பொருளினுடைய டிமாண்ட் எதை எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். விலையை பொறுத்து அமையும். நம்ம வாங்கக்கூடிய, அதாவது நமக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடையில் போய் வாங்க போகும்போது முத முதல்ல பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு, டைம். டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட் பர் யூனிட் ஆஃப் டைம், பர் டே, பர் வீக் அண்டு பர் மந்த். அதாவது ஒரு பொருளுக்கான தேவை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருடத்திற்கானது. இந்த பொருள் வந்து ஒரு வருடத்துக்கு நமக்கு தேவை அப்படின்னா ஒரு வருடத்துக்கான பொருளை வாங்கி வைத்துக் கொள்வது. நெக்ஸ்ட்டு, மார்க்கெட். அதாவது டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதாவது தேவைப்படும் பண்டத்தின் அளவு வாங்குபவரும் வாங்குபவர்களையும் விற்பவரையும் பொறுத்து அமையும். நெக்ஸ்ட்டு, அமௌண்ட். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி வித் அ கன்சியூமர் ஈஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். அதாவது தேவை என்பது நுகர்வோர் வாங்கும் விருப்பத்தை பொறுத்து அமையும். நுகர்வோர் நிறைய வாங்கணும் விரும்பினாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான தேவை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட், டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது டிமாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ். திஸ் மீன்ஸ் டிமாண்ட் ஃபார் த கம்யூனிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ். டிமாண்ட் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கலி, அதாவது தேவை சார்பு. டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்னென்ன? தேவை சார்பு எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பி இன்ட்டு, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் பி. அதாவது ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறது விலையை பொறுத்து அமையும். நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா நம்ம முதல்ல அதில் என்ன கவனிப்போம்னா அதோடய விலை எவ்வளோ அப்படின்னு கவனிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ பொருளினுடைய தேவை விலையை பொறுத்து அமையும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் லா ஆஃப் டிமாண்ட். அதாவது லா ஆஃப் டிமாண்டோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லா ஆஃப் டிமாண்ட் சேஸ் த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் எ ஃபால் இன் ப்ரைஸ் அண்ட் டிமினிசஸ் வித் எ ரைஸ் இன் ப்ரைஸ். இது மார்ஷல் சொன்ன ஸ்டேட்மெண்ட். மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுதுனா ஒரு பொருளினுடைய விலை அதிகமாகும் பொழுது அந்த பொருளுக்கான தேவை குறையும். ஆமாம், நம்ம குறைவாக தான் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பொருளுக்கான தேவை அதிகமாகும். ஆமாம், விலை குறையும் பொழுது நம்ம நிறைய வாங்குவோம். இது நார்மல் ஹியூமன் பீயிங்கோட ஐடியா. விலை அதிகமாகும் பொழுது குறைவாக வாங்குறதும், விலை குறையும் பொழுது அதிகமாக வாங்குறது லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு மார்ஷல் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, அதாவது இதில் சாமுவெல்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ் தட் பீப்புள் வில் பை மோர் அட் லோயர் ப்ரைஸ். பீப்புள் என்ன செய்கிறாங்க? வில் பை மோர் அட் லோயர் ப்ரைஸ், பை லெஸ் அட் ஹையர் ப்ரைஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான், ஆனால் என்ன வார்த்தைகள் மட்டும் வேறு வேறு. அதாவது மக்கள் எப்பொழுதுமே நிறைய, அதாவது விலை குறைவாக இருக்கும்பொழுது நிறைய வாங்குவாங்க, விலை அதிகமாக இருக்கும்போது குறைவாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லா ஆஃப் டிமாண்டோட மார்ஷல்ஸோட டெஃபினேஷன் ஒன்று, சாமுவெல்சனோட டெஃபினேஷன் ஒன்று. தனித்தனியாக படிச்சுக்கணும். ஏன்னா
லா ஆஃப் டிமாண்டோட மார்ஷலோட டெஃபினேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. லா ஆஃப் டிமாண்டுக்கு சாமுவல்சன் சொன்ன டெஃபினேஷனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பர்டிகுலர் எக்கனாமிஸ்ட் சொன்ன டெஃபினேஷனை மட்டும்தான் நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீங்கள் காமனாக ஒரு டெஃபினேஷனை எழுத முடியாது. ஸோ இந்த டெஃபினேஷன் யார் சொல்லியிருக்காங்களோ அவங்க நேமோட சேர்த்து படிங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் விலை அதிகமாக இருக்கும்போது குறைவாகவும் விலை குறைவாக இருக்கும்போது அதிகமாகவும் வாங்குவோம் அப்படின்னு கவனிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். நுகர்வோருடைய வருமானம் நிலையாக இருக்கணும். ஏன் வருமானம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோருடைய வருமானம் நிலையாக இருந்தால் மட்டுமே அவங்க என்ன செய்ய முடியும், ஒரே மாதிரியான பொருளை வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வருமானம் அதிகமானால் விலை அதிகமாக இருந்தாலும் நிறைய பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நுகர்வோருடைய இன்கம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். டேஸ்ட்டு, ஹேபிட்டு, ப்ரிஃபரன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா அதில் ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம விலையை பற்றி கவனப்படாமல் என்ன பண்ணுவோம், நிறைய வாங்குவோம். நெக்ஸ்ட்டு, ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ் ஷுட் நாட் சேஞ்ச். அதாவது ரிலேட்டட் குட்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதாவது ஒரு பொருளினுடைய பதிலீட்டு பண்ணங்களின் விலையில் மாற்றம் இருந்தால் நம்ம ஏற்கனவே வாங்குகிற பொருளை விட்டுட்டு அந்த பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த விதியை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செயல்படுத்த முடியாது. நெக்ஸ்ட்டு, தேர் ஷுட் பி நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் த கமாடிட்டி இன் ஸ்டடி. அதாவது இந்த லா ஆஃப் டிமாண்ட் நம்ம ஸ்டடி பண்ணுற வரைக்கும் அந்த பொருளுக்கான பதிலீடு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, தேர் ஷுட் நாட் பி எனி சேஞ்சஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி. அந்த பொருளுடைய தரத்தில் மாற்றம் இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் அதாவது இந்த ஆறு சூழ்நிலைகளில் நம்ம இருந்தால் மட்டுமே விலை குறைவாக இருக்கும்போது அதிகமாக வாங்குவோம், விலை அதிகமாக இருக்கும்போது குறைவாக வாங்குவோம். இந்த ஆறுமே மாறாமல் இருக்கணும். டேஸ்ட்டு, ப்ரைஸு, சப்ஸ்டிடியூட்டு, உங்களுடைய இன்கம், இது எல்லாமே மாறாமல் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதோடைய டேபிள் பாருங்கள். அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது டிமாண்ட் என்ன ஆகுது. இப்போ ப்ரைஸ் 5 ருபீஸில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மஞ்ச் சாக்லேட் வாங்கிக்கோங்க. 5 ருபீஸில் இருக்கும்போது நம்ம ஒரு சாக்லேட் தான் வாங்குவோம் இல்லையா. அதுவே விலை ரெடியூஸ் ஆகி, ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகி, ப்ரைஸ் குறைஞ்சி 4 ருபீஸ் ஆனோன்னு நம்ம 2 சாக்லேட் வாங்குகிறோம். இதுவே விலை 2 ரூபா இருக்கும் பொழுது 4 சாக்லேட் வாங்குகிறோம். நமக்கே தெரியும் விலை குறைஞ்சதுன்னா நமக்கு பிடிச்ச பொருளை நிறைய வாங்குவோம். நெக்ஸ்ட்டு, 1 ரூபாயில் இருக்கும்போது நம்ம 5 சாக்லேட்ஸ் வாங்குகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, வென் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ், இந்த ப்ரைஸ் டிக்ரீசஸ் டிமாண்ட் இன்க்ரீசஸ். இது நமக்கு தெளிவாக தெரியும். எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு பாருங்கள். அதாவது த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் இட். த லா ஸ்டேட்ஸ் த ப்ரைஸ் ஃபால்ஸ் டிமாண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் வென் ப்ரைஸ் ரைஸ் த டிமாண்ட் கான்ட்ராக்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் அப்படியே டயக்ராமில் போட்டிங்க அப்படின்னா, இப்போ டேபிள் நமக்கு தெரியும், அப்படியே டயக்ராமை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம வாங்குகிற அளவு குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவனிங்க, இப்போ ஒய்ஆக்சிஸில் ப்ரைஸும் ஓ எக்ஸாக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்டும் கொடுத்துருக்கோம். அதாவது தேவைப்படும் பண்டத்தின் அளவு, வாங்கும் பண்டத்தின் அளவு. ப்ரைஸ் 5 ருபீஸில் இருக்கும் பொழுது நம்ம எத்தனை பொருள் வாங்குகிறோம், ஒரே ஒரு கமாடிட்டி வாங்குகிறோம், விலை அதிகமாக இருக்குது. இப்போ விலை 5 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாக குறையுது. அப்படி குறையும் பொழுது நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், 3 பொருள் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு 5 வாங்கினவங்க இப்போ 3 பொருளை ஏன் வாங்குகிறோம், ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ ப்ரைஸ் 1 ரூபாயாக இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், 5 பொருள் வாங்கிட்டோம். ஏன்னா 5 பொருள் வாங்குறதுக்கு என்ன காரணம், அதே சேம் கமாடிட்டி தான் சரியா, சேம் மஞ்ச் சாக்லேட் தான், நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், விலை அதிகமாக இருக்கும் பொழுது குறைவாக வாங்கிடுவோம். அப்போ விலை 5 ரூபாயில் இருக்கும்போது 1 தான் வாங்கி சாப்பிட்றோம். இதுவே ஒரு சாக்லேட் 1 ரூபா அப்படின்னு வைக்கும் பொழுது நம்ம எத்தனை வாங்கி சாப்பிட்றோம், 5 சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக வாங்கக்கூடிய அளவு என்னாகும், அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் டிடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கர்வுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி அப்படிங்கிறது டிமாண்ட் கர்வ் அப்படின்னு அர்த்தம். கீழே எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். எக்ஸாக்சிஸ் ரெப்ரசன்ஸ் குவான்டிட்டி டிமாண்டட், ஒய்ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிடி இஸ் டிமாண்ட் கர்வ். அதாவது டிடி அப்படிங்கிறது தேவை வளைகோடு, விச் ஹேஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா என்ன, அதாவது நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா என்னென்னா, இந்த டிமாண்ட் கர்வ் எப்போவுமே மேலிருந்து கீழாக, இதுக்கு பேர் என்ன, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். இந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகிறது தான் காரணம். ஸோ இது என்ன ஸ்லோப்பு,
நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், விச் இண்டிகேட்ஸ் தட் வென் ப்ரைஸ் ஃபால்ஸ் த டிமாண்ட் எக்ஸ்பேன்ஸ் அண்ட் த ப்ரைஸ் ரைஸ் த டிமாண்ட் கான்ட்ராக்ட்ஸ். இது ஒரே ஒரு கன்சியூமருக்கு, இது ஒரே ஒரு கன்சியூமருக்கு. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது யார் யார் இருப்போம், ஆனால் கன்சியூமர் ஏ இருப்பார், கன்சியூமர் பி இருப்பார், கன்சியூமர் சி இருப்பார், கன்சியூமர் அதாவது டோட்டல் கன்சியூமர், இவங்க ஏபிசியோட டோட்டல் கன்சியூமர். அப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏ மஞ்சு சாக்லேட் எப்படி வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாக்லேட் 3 ரூபீஸில் இருக்கும்போது 2 வாங்கியிருக்காரு. இப்போ பாருங்கள், சாக்லேட் 3 ரூபீஸில் இருக்கும்போது 2 வாங்கியிருக்காரு. சாக்லேட் 1 ரூபாயாக குறையும் பொழுது அதில் எத்தனை வாங்கியிருக்காருன்னா 6 5 சாக்லேட் வாங்கியிருக்காரு. இது 5, இந்த இடம் 5 சாக்லேட் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, மறுபடியும் ஒரு முறை அதாவது நல்லா கவனிக்கணும். இப்போ ஏ அப்படிங்கிற கன்சியூமர், மார்க்கெட் அப்படிங்கிறது ஏபிசி இந்த 3 பேரும் சேர்ந்தவங்க தான் மார்க்கெட். ஒரு தனி கன்சியூமர் மார்க்கெட் ஆக முடியாது. சந்தை அப்படிங்கிறது நிறைய வாங்குபவர் விற்பவர் இருப்பாங்க. இதில் 3 வாங்குபவர்களுடைய ஐடியாஸ் எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறவர், பி அப்படிங்கிறவர், சி அப்படிங்கிறவர். இதில் ஏ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 3 ரூபாய்க்கு மஞ்சள் சாக்லேட், இது ப்ரைஸு, இது குவான்டிட்டி டிமாண்டடு, வாங்கக்கூடிய பண்ணங்களின் அளவு. ப்ரைஸ் 3 ரூபாயில் இருக்கும் பொழுது 2 சாக்லேட் வாங்குறாரு. அதுவே ப்ரைஸ் 1 ரூபாயில் இருக்கும் பொழுது அவர் 5 சாக்லேட் வாங்குறாரு. சரியா, இது 4, இது 6, சென்ட்ரல் இருக்கிறது என்ன, அது 5 ரூபீஸ், அதாவது 5 சாக்லேட்ஸ் வாங்குறாரு. இது ஏவுடைய ஐடியா, ஏவுடைய ஐடியா புரிஞ்சிருக்கும். இப்போ பி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவரும் 3 ரூபாயில் இருக்கும்போது 2 சாக்லேட் வாங்குறாரு. ஆனால் 1 ரூபாய் குறைஞ்ச உடனே அவர் எத்தனை சாக்லேட் வாங்குறாரு, 7 சாக்லேட் வாங்குறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ஏன்னா ஏங்கிறவரோட ஐடியா 5 வாங்குறது, பட் பிங்கிறவரோட ஐடியா 7 வாங்குறது. இதுவே நெக்ஸ்ட்டு சிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதாவது 3 ரூபாயில் இருக்கும்போதே 4 சாக்லேட் வாங்குறாரு. நல்லா கவனிச்சிங்க, 3 ரூபாயில் இருக்கும்போதே ஏங்கிறவர் 2 வாங்குறப்ப சி எவ்வளோ வாங்குறாரு, 4 சாக்லேட் வாங்குறாரு. ஆனால் 1 ரூபாய் குறைஞ்ச உடனே இவர் எத்தனை வாங்குறாரு அப்படின்னா 8 சாக்லேட் வாங்குறாரு. அப்போ சிங்கிறவர் எப்படி இவருடைய ஐடியாஸ் இருக்குது, பியோடைய ஐடியா எப்படி இருக்குது, ஏவுடைய ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம டோட்டல் மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் மார்க்கெட்டில் காமனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3 ரூபாயில் இருக்கும்போது 8 சாக்லேட் வாங்குறாங்க. ஸோ இது டோட்டல் டிமாண்ட். இதை எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூஷன் வந்தோம்னா, டோட்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மார்க்கெட் டிமாண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, த மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் ஃபார் த கமாடிட்டி இஸ் டிரைவ்டு பை ஆடிங் த குவாண்டம் டிமாண்டட் ஆஃப் த கமாடிட்டி பை ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் கான்ஸ்டியூட்டிங் த மார்க்கெட் இன் த டயக்ராம் கிவன் அபவ். த ஃபைனல் மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் ரெப்ரசன்ஸ் அண்ட் அடிஷனல் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் ஆஃப் த இண்டிவிஜுவல், அதாவது இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். அதாவது இண்டிவிஜுவல்ஸ் யார் யார் அப்படின்னா, ஏபிசிஎன் ஏபி அண்ட் சி அட் த சேம் ப்ரைஸ். மார்க்கெட் டிமாண்ட் கர்வில் ஏவும் பியும் சியும் 3 ரூபாயில் இருக்கும்போது காமனாக அவங்க எத்தனை சாக்லேட் வாங்குறாங்க அப்படின்னா 8 சாக்லேட் வாங்குறாங்க அப்படிங்கிறது என்னென்னா இந்த டயக்ராமில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, அதாவது இதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த ப்ரைஸ் இஸ் 3 ரூபீஸ், த மார்க்கெட் டிமாண்ட் இஸ் 2 + 2 + 4 இஸ் ஈக்குவல் டு 8. வென் த ப்ரைஸ் 1 ரூபாயில் இருக்கும் பொழுது த மார்க்கெட் டிமாண்ட் இஸ் 6 + 8 + 8 = 22 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல், த மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் இஸ் அட் அ ப்ரைஸ் அட் எ பிளேஸ் அட் த டைம், அதாவது விலைக்கு தகுந்த மாதிரியும் இடத்துக்கு தகுந்த மாதிரியும் டைமுக்கு தகுந்த மாதிரியும் என்ன ஆகும், நம்ம இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல் சேஞ்ச் ஆகி மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூலும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், லா டிமாண்ட்னா என்ன, டெஃபினேஷன் என்ன, அதோடைய டேபிள் எப்படி இருக்கும், டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எழுதுங்க, டேபிளை போடுங்க, டயக்ராமை போடுங்க, நீங்கள் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.